செல்லக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ணா தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் கோஸ் வருது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் நல்லா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் அடுத்த அப்லோட் பண்ணுற கோட்டடி சைன் மீட்டம் ஆஃபீல் தேர்ட் மீட்டம் பப்ளிக் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எழுதுறீங்க. ஸோ நம்மளுடைய சேனல் சப்போ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம்ல மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் அடுத்த எல்லா சப்ஜெக்ட்டான பிடிஎஃப் பப்ளிக் இம்பார்ட்டன் கொஸ்டின் மெட்டீரியல்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம்ல சென்ட் பண்ணப்படும். ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் காம்பாஸ்ட் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்படி பண்ணால் மட்டும் தான் வீடியோ ப்ளே ஆகும்பா. ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதனே பாருங்க, உங்களுக்கு 21 வேர்டு வரும் உங்களுக்கு. ஓகேவா? மூணு சினானிம்ஸு, மூணு ஆன்டனிம்ஸு, ப்ரிபோசனு, எக்ஸ்பான்ஷனு, சிங்குலர், ப்ளூலர், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், காம்பவுண்ட் வேர்டு, சூட்டபிள் ப்ரோனவுன், ப்ரிபோசிஷன் எல்லாம் வரும்ப்பா. ஒன் மார்க் நல்லா தரவா பாருங்கள். தமிழ் நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தெளிவாக பாருங்கள். ஸோ ஓகே, பாருங்கள் சில நிமிஷம் பாருங்கள். மூணு இருக்குது ஃபஸ்ட்டு, ஆன்டி நிமிஷம் மூணு. அப்படியே ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். இதுக்கு ஆன்சர் செஞ்சு அப்படியே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்க நீங்கள் பண்ணிக்கிற கமெண்ட் பார்த்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்துறீங்களா? சில நிமிஷம் பார்த்துறீங்களா? அடுத்த ஆன்டி நிமிஷம் பாருங்கள். அடுத்து 7, 8, 9 பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ப்ளூலர். ஒம்பது, 10, 11, 12, 13, 14. ஸோ பார்த்துட்டிங்களா? 14 ஒன் வேர்டு. ஸோ 14 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பார்ட் 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு, 4 கொடுத்து 3 எழுதுனா போதுமானது, 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஓகேவா? ஸோ 2 மார்க்கு, 2 மார்க் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிராமர்ஸ் பா. நிறைய பார்த்து கடுப்பாக இருக்கும் அந்த பாட்டு, கிராமர் பாட்டு எனக்கும் இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஏன்னா எப்படி சொல்கிறது, நிறைய என்ன எப்படி கேட்பாங்கன்னா பேசிவ் வாய்ஸு, ஆக்டிவ் வாய்ஸு, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கஷ்டம். பட் பஞ்ச் வயசு ரீஅரேஞ்ச் வச்சு அதெல்லாம் ஈஸி. ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து செக்ஷன் 2 பாருங்கள். இது உங்களுக்கு மெமரி போயம் நினைக்கிறேன். ஆமாம், போயம் அப்ரிசியேஷன். 19 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் அப்ரிசியேஷன். 19, 20, 21, 22 மொத்தம் 4 கொடுத்து இல்லை 3 எதாவது சொல்லுவாங்க, 2 எதாவது சொல்லுவாங்க, 3 எதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 1 சாய்ஸில் விட்டுலாம் நீங்கள், டோட்டலாக 6 மார்க். ஸோ 19 பார்த்துக்கோங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் அண்ட் வில் பி பெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் கைண்ட் ஆஃப் கோட் டஸ் த போயட் சீக் ஹியர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்னு கேட்குறாங்க. அப்புறம் 20, 21, 22 பாருங்கள். ஸோ அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். உங்களுக்கான அந்த கிராமர் பார்ட் சொன்னாங்க இல்லையா, 5 கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்கப்பா. கிராமர் பார்ட் பாருங்கள். நீங்கள் பஞ்சுவேஷன் எழுதிடுவீங்க, அந்த ரியல் இஸ் ஃபாலோயிங் எழுதிடுவீங்க, அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்டு, அப்புறம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, அப்புறம் சேஞ்ச் இன்ட் அதர்வைஸ். இந்த மூணில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எழுதிதாகணும். ஸோ பாருங்கள், கிராமர் பார்ட் நல்லா பாருங்கள். கிராமர் பார்ட்லாம் போட்டு போட்டு பாருங்கள். ஓகேவா? கைடு பண்ண எல்லாம் கொஸ்டின் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். ஓகேவா? ஸோ பார்த்துட்டிங்களா? அடுத்து செக்ஷன் 4 பாருங்கள். உங்களுக்கான ரோட் மேப்பு. ஸோ ரோட் மேப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு அழகாக 2 மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் இதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வந்துச்சு, ஏன்னா தப்பாக கொடுத்துருந்தாங்க ரோட் மேப்பு. 28 இதெல்லாம் நீங்கள் படிக்கவே தேவையில்ல. ரோட் மேப்பில் ரொம்ப ஈஸி, சிம்பிளாக எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1 பாருங்கள். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர் வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளைங். 29, 30, 31, 32 இந்த 4 இது 2 எழுதுனா போதும் நீங்கள். 5 மார்க் கொஸ்டின், ப்ரோஸ் 5 மார்க் இது. அண்ட் அது கீழே இருக்கிறது போயம் 5 மார்க்கு. 29, 30, 31, 32 இந்த 4 ஏதோ 1 எழுதணும் நீங்கள், 2 எழுதணும். அப்புறம் 33, 34, 35 அண்ட் 36 மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் 2 எழுதணும் நீங்கள். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 35 ஈஸியாக எழுதிடலாம். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். 34 எழுதிடலாம், 35 எழுதிடலாம், 36 கூட கொஞ்சம் விட்டுருங்க, பேரா பேசி விட்டுருங்க. 35 எழுதிடலாம் ஈஸியாக, ஏன்னா ரைமிங் ஸ்கீமு, ரைமிங் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸ் அது ஈஸியாக எழுதிடலாம். இப்போ 33, 34 ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். உங்களுக்கு செக்ஷன் 3
உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்கள். 37, 38 இந்த 38 நீங்கள் ஈஸியாக எழுதிடல. ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஆன்சர் பற்றி உங்களுக்கு பேராகிராஃபே இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து எழுதா போதும் உங்களுக்கு 5 மார்க். 37 அப்படியே விட்டுருங்க, ரீஎன் இஸ் ஃபாலோயிங் சென்டென்ஸ், அதெல்லாம் எழுதவே தேவையில்லை, 38 எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து செக்ஷன் 4 பாருங்கள், உங்களுக்கு 39, 40, 41, 42 டோட்டலாக நீங்கள் 6 கொடுத்துருப்பாங்க, 6லேருந்து 4 எழுதணும்னு நினைக்கிறேன். 39 ஈஸியாக எழுதிடுவீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு, அண்ட் 40 எழுதிடுவீங்க லெட்டர் ரைட்டிங்கு, அண்ட் 41 கூட நீங்கள் விட்டுருங்க. 42 எழுதிடுவீங்களா? ஏன்னா ஒரு பேர ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, அதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான், அது ரொம்ப சிம்பிள் தான். 42 எழுதிடுவீங்க. 39, 40, 42 மூணு ஆச்சா? அப்புறம் 43 பாருங்கள், உங்களுக்கு நோட் மேக்கிங் ஈஸியாக எழுதிடுவீங்க. நோட் மேக்கிங்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நோட் மேக்கிங் ஸோ நோட் மேக்கிங்கு ரஃப் டிராஃப்டி, ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட் அந்த மாதிரி எழுதணும் நீங்கள், எழுதிடுவீங்க ஈஸியாக. அப்புறம் 44 கூட விட்டுருங்க, அவ்வளோதான், 4 ஆச்சு. அடுத்து செக்ஷன் 5 பாருங்கள், உங்களுக்கான மெமரி போயம் 5 மார்க்கு. சி உமனீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சி இன்ஸ் பேங்க் இது முடிந்த மாதிரி ஒரு மெமரி போயம் எழுதணும். அந்த மெமரி போயம் கீழே அந்த ஆர்த்தர் பேர் எழுதணும், ஓகேவா? ஸோ மெமரி போயமு, அண்ட் அதுக்கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 8 மார்க்ப்பா. 8 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். 46 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி 8 மார்க்கு, அது ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்புறம் 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கப்பா, அது கரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதுனா போதும், ஓகேவா? ஸோ 46 எழுதிடுவீங்க. அந்த 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்னு, அது ஈஸி தான், அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும் அந்த கொஸ்டின்லேயே, அதை எடுத்து எழுதுனா போதும். ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு, டோட்டலாக 8 மார்க்கு. ஸோ தட்ஸ் இட்ப்பா, அவ்வளோதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10th வர பப்ளிக்காக போயிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு, 10th அண்ட் 12th. ஸோ மறக்காம நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு அடுத்தடுத்த PDFலாம் உங்களுக்கு அதில் தான் வரப்போதுப்பா. ஸோ அதில் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் PDF அண்ட் ஹோட்டலி ஆஃபர்லி எல்லா இம்பார்ட்டன்ஸ் PDF மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு அனுப்ப போகிறேன், அதில் மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவனுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஓகே, மெரிய சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன், வீடியோவில் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட்பா, எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.